ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது குலுக்கி சர்பத். அதாவது இதுக்கு வந்து என்னென்னா பச்சை மிளகாய், லெமன், சப்ஜா விதை எடுத்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிறது குலுக்கி சர்பத். இதுக்கு தேவையான பொருட்கள் சப்ஜா விதை வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், 5 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும். இது வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு டேபிள் ஸ்பூனுக்கே 1 கப் அளவுக்கு வரும். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1.5 லெமன் எடுத்துருக்கிறேன். 1/10 புதினா இலை இருந்தாலே போதும். 2 பச்சை மிளகாய். தேவையான அளவு உப்பு, அதாவது 1 சிட்டிக அளவுக்கு போட்டாலே போதும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்சி ஜாரில் போட வேண்டியதில்லை. 1/10 புதினா இலை, இது கூட நம்ம 2 லெமன் அதாவது ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாயை வந்து நம்ம கீறிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து காரம் கொஞ்சம் இறங்கும். காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன மிளகாய் தான், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம லெமன் புழிஞ்சிக்கலாம். இதுக்கு நான் 1.5 லெமன் எடுத்துருக்கிறேன். 2 டம்ளருக்கு 1.5 லெமன் போடணும், அவ்வளோதான். அடுத்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், கொஞ்சமாக இருந்தாலே போதும். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மூடி போட்டு குலுக்கிக்கலாம். டம்ளர் இருந்தாலும் அது மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து இதையும் நம்ம இது வந்து 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம குலுக்கணும். நல்லா குலுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாவே கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதாவது லைட்டாக காரமும் இருக்கும், பச்சை மிளகாயினோட காரமும் அதில் இருக்கும். இப்போ நம்ம டம்ளரில் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி குலுக்கிட்டோம், இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டம்ளரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற சப்ஜா விதையை ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா விதையில் நிறைய ஃபைபர் இருக்குது. இது வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான குலுக்கி சர்பத் ரெடி. குலுக்கி சர்பத் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து கேரளானோட ஸ்பெஷல். நம்ம அங்கே போனீங்கன்னா எந்த கடையில் பார்த்தீங்கன்னாலும் இந்த குலுக்கி சர்பத் வந்து ரொம்ப ஃபேமஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். சமன் செய்து சீர்துக்கும் கோல் போல் அமைந்துருவால் கோடாமை சான்றோர் கடி. தராசு எப்போதும் சமமாக இருக்கும், சரியான எடையையே காட்டும். அதனை போன்று எல்லோர்க்கும் நியாயப்படி நடப்பது நடுநிலையாகும்.